ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி குயின் சேனல். எங்கள் சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். அதுவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நொங்கு சர்பத். நொங்கு சர்பத் எப்படி வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் தான். இது ஒரு டைம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இதுவே உங்கள் ஃபேவரேட் ட்ரிங்க் ஆயிரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்த நொங்கு வச்சு நொங்கு சர்பத்தை எப்படி வீட்லயே செஞ்சு சாப்பிடலாம் தான். இது ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி. நொங்கு எங்க பார்த்தாலுமே விழாதீங்க, ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி. அதை விட வயிற்று பிரச்சனை எல்லாம் போக்கக்கூடியது நொங்கு. நொங்கு சீசன்ல நிறைய நொங்கு வாங்கி சாப்பிடுங்க. இப்ப எப்படி சர்பத் செய்யலாம்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் நொங்கு வந்து மேல இருக்கிறதுல சீவி நாங்க கடையிலேயே வாங்கிட்டு வந்துட்டேன். இப்ப என்ன பண்ணலாம்னா உள்ள இருக்கு இல்லைங்களா, இதை வந்து தண்ணி இருக்கும், தண்ணியும் அந்த நொங்கையும் அப்படியே கப்பில் எடுத்துக்குங்க. பாருங்க இந்த மாதிரி எல்லாம் இது வந்து இளம் இதனால அப்படியே நம்ம எடுத்து எடுத்து போட்டுடலாம். இப்போ பாருங்க லெமன் எடுத்துக்கிறோம். லெமனில் உள்ள இருக்க சீடெல்லாம் எடுத்துட்டு இப்போ நொங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி கிளாஸில் ஊற்றிட்டோம். லெமன் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்க போகிறோம். லெமன் கொஞ்சமாக ஊற்றிட்டு அந்த மாதிரி உங்களுக்கு எடுக்க முடியலன்னா அங்கே பாருங்க இந்த மாதிரி மேலே இருக்க தோலியெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்குங்க. அங்கே இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி இது உள்ள சேர்த்துக்குங்க. அது குட்டீஸ் ரெண்டு பேருக்கு ஒவ்வொரு கப்பும், பெரியவங்களுக்கு ஒரு கப்பு. மூணு கப்பு வந்து கணக்கு பண்ணி செய்யறேன். இதுலயும் கொஞ்சமா லெமன் ஊத்திக்கிங்க. இது நீங்க நாகர்கோவில் சைடு போனீங்கன்னா நாகர்கோவில் டு மார்த்தாண்டம் போறவள்ள ரொம்ப ஜாஸ்தியா சைடு ரோட்டோரத்துல விற்பாங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த மாதிரி ஜூஸ் ஊத்தி இது வந்து நன்னாரி. பாருங்க நன்னாரி சர்பத்து, நன்னாரி சர்பத்து வாங்கி இது எல்லோ கலரும் இருக்குது, ஊத்திக்கிங்க. இந்த மாதிரி இதுல வந்து சுகர் ஆட் பண்ண தேவையில்ல, அதுலயே சுகர் இருக்கும், அதனால சுகர் ஆட் பண்ண வேண்டாம். இப்ப நன்னாரி லெமன் எல்லாம் ஊத்திருக்கோம், கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிங்க. ரொம்ப ஐஸ் கியூப் போடுறதா இருந்தா தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். ஐஸ் கியூப் நம்ம போடாதனால தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். குட்டீஸ் குடுக்கறதுனால தான் ஐஸ் கியூப் போடல, தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க நம்ம நன்னாரி சர்பத் ரெடி ஆயிடுச்சு. இதை சாப்பிடுமா என்னன்னா இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு அப்படியே குடிக்கணும், செம டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலன்னா நொங்கு கிடைச்சா உடனே இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். மெயினா இது கன்னியாகுமரி சைடுல நாகர்கோவில் டு பாருங்க நம்முடைய சர்பத் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்ப பாருங்க இந்த நொங்கெல்லாம் மேலையும் சர்பத் வந்து அடியிலையும் தங்கிக்கும். அதுக்காக சாப்பிடும்போது மட்டும் இந்த மாதிரி கலக்கி விட்டு சாப்பிடணும், செம டேஸ்டா இருக்கும். நாகர்கோவில் போனீங்கன்னா கண்டிப்பா இது வந்து ட்ரை பண்ணுங்க நொங்கு சர்பத்து. நாகர்கோவில் டு மார்த்தாண்டம் போற ரோட்ல சைடில் இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, ரொம்ப டேஸ்டியானது. நீங்க உங்க குட்டி செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப கேட்பாங்க. எப்படி இருக்கு? சூப்பர் சூப்பர் டேஸ்டி டேஸ்டி. அபி டேஸ்டி சூப்பர். ஆமா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிருங்க எல்லார்ட்டையும். அம்மா எப்படி இருக்கு? சூப்பர்